சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மண்டியிட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மெய்யனூர் பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் கடை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடந்த மாதம் மெய்யனூர் பிரதான சாலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகள் டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என உறுதி அளித்ததை அடுத்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் அதே பகுதியில் மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் டாஸ்மாக் கடையின் நுழைவாயில் முன்பு மண்டியிட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சிறுவர்கள் தேச தலைவர்களின் படத்தை முகமூடியாக அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.